வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு ரெண்டு வகையான கார சட்னி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இந்த ரெண்டு சட்னியுமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க, இந்த ரெண்டு சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 15 வரமிளகா சேர்த்துக்கலாம். இது வந்து கார சட்னிங்கிறதுனால காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இது கூடவே நல்ல ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு பார்க்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். எடுத்ததுமே நம்ம தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டோம்னா பச்சை வாசனை போக ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கெட்டியாக அரைச்சிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அரைச்சிட்டேன். ஏன்னா எப்படியும் தண்ணி ஊற்ற தான் போகிறோம். அதனால் தக்காளியிலே வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன். இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து தண்ணியாக தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இன்னும் உப்பு சேர்க்கல. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். சட்னி இந்தளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இட்லிக்கெலாம் இந்த மாதிரி தண்ணியாக, கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியாக வைக்கல, காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அந்த சட்னி பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு கடையில் அந்த சட்னி கொடுப்பாங்க. அவங்க வந்து அம்மியில் அரைச்சி கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால நான் அப்படியே நெடி பயங்கரமாக இருக்குது. அதே சமயம் நல்ல வாசனையாகவும் இருக்குது. சளியெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே மூக்கிலேருந்து தண்ணியாக வந்துடும். அந்தளவுக்கு அவ்வளோ நெடியாக இருக்குது. ரெண்டுமே சின்ன வெங்காயமும் பூண்டும் அரைச்சி சேர்த்துருக்கு. இது வந்து ரொம்ப கொதிக்கிறேன்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த பச்சை வாசனையோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து நல்லா நுர கூட்டி வருது. இன்னும் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்பலாம் அப்படியே எண்ணெய் புரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, அமர்த்திடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க குழந்தையெல்லாம். அருமையான தண்ணி சட்னி, அதாவது தண்ணி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேன். இட்லி தான் ஊற்றலான்னு பார்த்தேன். பழைய மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால அதை ஃபஸ்ட்டு காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றிக்கலான்ட்டு. அதனால் இன்றைக்கி வந்து நான் தோசை தான் ஊற்ற போகிறேன். பாருங்கள், சூடாக சூப்பராக தோசையும் ரெடி ஆயிடுச்சு. சோளம், இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போ நம்ம பூண்டு சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 15 பல் பூண்டு வந்து நல்லா நச்சு வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறக்குறன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 15 சின்ன வெங்காயம் முடிஞ்சால் தட்டிக்கோங்க. இல்லைன்னா அது மாதிரி குறைக்குறன்னு அரைச்சிக்கோங்க. இதோட ஒரு 15 வரமிளகா சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் புளி இருக்குது. இப்போ இந்த மிளகாயும் புளியையும் மட்டும் நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். புளியையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகா நல்லா நைஸாக அரைச்சாச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாகட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட இருக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நச்சு வச்சுருந்த பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும்.
லைட்டா அந்த பொன்னிறமா வரணும். இப்போ பாத்தீங்கனா பூண்டு வந்து லைட்டா கலர் வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தத சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வெங்காயம் வந்து கலர் மாற அளவுக்கு வதக்கணும். நல்லா ப்ரவுன் கலர்ல வரணும். மீடியமான ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். சரி, நான் இது வந்து கொஞ்சமாக பண்ணுறதுனால நீங்கள் இந்த சின்ன கடாயை எடுத்துருக்கேன். இரும்பு கடாயில் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லா வரும். இப்போ இந்த வெங்காயம் பூண்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சு இந்த மிளகாய் புளி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். இப்போ மிக்சியிலேருந்து கொஞ்சமாக தண்ணி அலசிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அப்படியே எல்லாமே எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சட்னி செய்யும் போதே நல்லா அப்படியே வாசமாக இருக்கும். அந்த வெங்காயம் பூண்டோட வாசனை நல்லா வரும். கண்டிப்பாக கட்டுறது மாதிரி செஞ்சு பாருங்கள். உப்பு வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக உப்பு போட்டு கலந்துக்கலாம். இப்போ உப்பு போட்டிங்கன்னா உப்பு வந்து வத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக போயிடும். அதனால அரை உப்பாக போட்டுட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தெரிஞ்சு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அமர்த்திடலாம். அவ்வளோதான், அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. பூண்டு சட்னி, பூண்டு சின்ன வெங்காய சட்னி. இப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட இட்லிக்கெலாம் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். காரம் வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.